கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் மீது இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இதேவேளை இந்திய இலங்கை மீனவர்கள் விவகாரம் தொடர்பிலும் சபையில் கடும் வாய்த்தர்க்கம் இடம்பெற்றது. இவற்றை மையப்படுத்தியதாகவே இன்றைய சமூகத்தின் பார்வை அமையவுள்ளது. யாழ்ப்பாணம் கடற்பரப்புகளில் மீனவர்கள் கொல்லப்பட்டமைக்கு யார் எவ்வாறு விசாரணை செய்கிறார்கள் என்று எவருக்கும் தெரியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை யாழ்ப்பாணம் கடற்பரப்புகளில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளது. இதனால் மாதகள், நெடுங்கேணி, வல்வெட்டுத்துறை ஆகிய பிரதேசங்களில் மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் குடும்பம் இப்போது நடுத்தரவில் நிற்கின்றது. சொதி வைப்பதற்கு சூடை மீன் கூட பிடிக்க முடியாத நிலையில் மீனவர்கள் காணப்படுகின்றனர். இதற்கு யார் விசாரணை மேற்கொள்கிறார்கள் என்றே தெரியவில்லை. வடக்கில் கடற்படை ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய மாகாணங்களை விட வடக்கில் ராணுவத்தினர் அதிகபட்சமாக காணப்படுகின்றனர். ஆனால் இவர்கள் யாரை பாதுகாக்கின்றனர்? ஆகவே மீனவர்கள் பிரச்சனையை அரசியலாக்காமல் தீர்வு காண வேண்டும். இரண்டு நாட்டு மீனவர்களையும் மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பது போல நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இலங்கை இந்திய மீனவர்கள் இணைந்துதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். கூட்டு சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். தமிழக மீனவர்களும் எமது உறவுகள். நாட்டில் தமிழ் மக்களின் பிரச்சனை தொடர்பில் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் உலக நாடுகளுக்கு பாசாங்கு காட்டுவதற்கும் பல பொய்களை கூறி வருகின்றது. நாம் அரசாங்கத்துடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு திராணி இருந்தால் அழையுங்கள். தமிழ் மக்களின் நலன்களில் அக்கறை உள்ள தமிழ் தரப்புகள் பேசுவதற்கு தயாராக உள்ளோம். இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையிலும் இலங்கை அரசாங்கம் கை வைத்து விட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் சபையில் இன்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். மேலும் தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை பிரச்சினை இன்றும் தீர்க்கப்படாத நிலையில் அவர்களை துன்பத்திற்கு உள்ளாக்கும் நடவடிக்கையில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. 40 வருட காலமாக வியர்வை சிந்தி உழைத்த ஊழியர் சேமலாவ நிதியில் 25% பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. திருமணம், வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு அவர்கள் பல ஆண்டுகளாக நம்பியிருப்பது இந்த பணத்தையே. அதிலும் நீங்கள் கை வைத்து விட்டீர்கள். பசல் ராஜபக்ஷ நிதியமைச்சராக வந்தால் எல்லா பிரச்சனையும் தீரும் என்று நாம் நம்பினோம். ஆனால் இப்போது எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. இது தவிர இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை மோசமாகி வருகின்றது. வடக்கு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமுறல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. மீனவர்கள் அச்சத்தில் காணப்படுகின்றனர். ஆகவே இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும். இந்தியாவை பகைக்க கூடாது. அவர்கள் பல வழிகளில் எமக்கு உதவி செய்துள்ளனர். இலங்கை தான் பொருளாதாரத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கோவிட் நிலைமையில் அமெரிக்காவை விட இந்தியா வளர்ந்துள்ளது. ஏனென்றால் அவர்களின் நிர்வாக திறமை. இங்கு அவ்வாறு நடக்கவில்லை. மக்களுக்கு நல்லது நடக்க நாமும் சேர்ந்து பயணிப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மீனவர்கள் விவகாரத்தை மையப்படுத்தி தமிழ் தரப்பு பாராளுமன்றத்தில் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டது. வடக்கு மற்றும் தமிழக மீனவர்களை மோத வைப்பதற்கான ராஜதந்திர நகர்வுகளை அரசாங்கத்தால் திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுகின்றதா என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தூவானந்தாவிடம் வினவியிருக்கிறார். இந்திய இழுவை படகு பிரச்சினைக்கு 2 மாதங்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என்று அமைச்சர் டக்ளஸ் தூவானந்தா கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கிறார். ஆனால் கடலுக்கு செல்பவர்கள் மரணிக்கும் சம்பவங்கள் தற்போது இடம்பெறுகின்றன. அத்தோடு இதனை கண்டுகொள்ளாமல் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் இருப்பது இருதரப்பையும் மோத வைக்கும் ராஜதந்திர முயற்சியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த டக்ளஸ் தேவானந்தா, ராஜதந்திர நடவடிக்கை என்ற கருத்து அரசியல் உள்நோக்கத்தோடு எழுதப்பட்டது. கடந்த 5 வருட ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை. விரைவில் மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். அத்தோடு மீனவர்கள் விவகாரம் தொடர்பில் விளக்க உரை ஒன்றையும் ஆற்றியிருந்தார். ஏனைய நாடுகளிடம் பிச்சை எடுக்கவா நாட்டை பொறுப்பேற்றீர்கள் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல சபையில் இன்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொரோனா வைரஸ் தொற்று நோய் உலக நாடுகளுக்கு பொதுவான ஒரு சம்பவமாகும். அதனை காரணம் காட்ட வேண்டாம். உங்களிடம் என்ன பொருளாதாரம் கொள்கை உள்ளது? நாளுக்கு நாள் எகிரும் பொருட்களின் விலையை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்தியா, பாகிஸ்தான் என்று அனைத்து நாடுகளிடமும் கடனை வாங்குகிறீர்கள். இப்படி பிச்சை எடுப்பதற்கு உங்களுக்கு வெக்கம் இல்லையா? நாட்டில் ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்தால் அது பற்றிய இருப்பு எம்மிடம் சரியாக இருக்க வேண்டும். மாகாண சபைகளே இல்லாத நிலையில் அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வருகிறீர்கள். இந்த அரசாங்கம் நகைச்சுவை காட்டுகின்றதா? மக்களின் நம்பிக்கையை இழந்த பின்னரும் இன்னும் நாடகம் ஆடுகிறீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கோட்டாபாயவை வெளுத்து வாங்கிய எதிர்கட்சி எம்பிக்கள் இருநாட்டு மீனவர்கள் விவகாரத்தை முக்கிய பேசுபொருளாக மாற்றி தர்க்கப்பட்டன. அதேவேளை இந்த விவகாரத்தில் இப்போதைக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்பதையும் எதிர்தரப்பு எம்பிக்கள், குறிப்பாக தமிழ் எம்பிக்கள் வெளிப்படுத்தி இருந்தன.
இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.